வெல்கம் டு டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப ஈஸியாக மைசூர் பாக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கணும். மிதமான தீயில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு ஜல்லடியில் நல்லா சளிச்சு வச்சுக்கலாம். இப்போ சளிச்சு வச்ச கடலை மாவில் 1/4 லிட்ரு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு 200 ml அளவுக்கு நம்ம எண்ணெயை போட்டு கடலை மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா கடைசியில் மைசூர் பாக்கு பதம் வந்தோன்னா நம்ம அப்போ ரெடி பண்ண முடியாது, அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை வச்சு அதே 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை எடுத்து நல்லா வந்து பிசுக்கு பதம் வந்தால் போதும். அந்த பதத்தில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவு கலவை வந்து போட்டு இதிலே நல்லா கலந்துக்கலாம். பிசுக்கு பதன்றது நல்லா பாருங்கள், அந்த சர்க்கரை வந்து நல்லா பாவு அந்த பாவு வந்தவொடனே அப்படியே நல்லா நுரைச்சி வரும், அதுதான் வந்து பிசுக்கு பதம். இப்போ நம்ம மாவு கலவையை போட்ட பிறகு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாவு ஊற்றின உடனே மிதமான தீ தான் வச்சுருக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. வச்சோமா அடியில் தீஞ்சு போயிடும், நமக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மிதமான தீயில் அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மீட்டி வச்சுருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறலாம். இப்போ கடாயில் ஒட்டாமல் எல்லாம் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இன்னும் வச்சுருக்கிற எண்ணெயை கொஞ்சமாக விட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா சுற்றி வலிச்சு விட்டு நல்லா பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக மேலே வந்து நம்ம எண்ணெய் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பீஸ் போடுறப்ப நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், மைசூர் பாக்கு வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஒரு கத்தி எடுத்து நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம், அப்படியே ட்ரே வந்து தலையில் கவுத்துக்கலாம். கவுத்து இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து சிம்பிளாக மைசூர் பாக்கு செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.